18 வயது இளம் பெண்ணுக்கு 290 கோடி ரூபாய் மதிப்பில் லாட்டரி பரிசு தொகை கிடைத்ததை அடுத்து பென்ஸ் கார்கள் ஜெட் என லிஸ்ட் போட்டுக்கொண்டு பொருட்களை வாங்கி குவித்துள்ளார். ஜூலியட் லாமோர் என்ற கனடா நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தான் இதுவரை கேட்டறியாத ஒரு வாழ்க்கையாக தனது வாழ்க்கையை தற்போது மாற்றியுள்ளார். லாட்டரியை வென்ற ஜூலியட் 18 வயதுதான் ஆகிறது. கனடாவின் ஒன்றாரியோவில் வசிக்கும் அந்த இளம்பெண் தனது பிறந்தநாளுக்கு தனித்துவமான ஒன்றை பெறுவதற்காக ஷாப்பிங் சென்றுள்ளார். ஆனால் அவருக்கு கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நீண்ட யோசனைக்கு பிறகும் அவரது தாத்தாவின் அறிவுரையின் பேரிலும் அவர் ஒரு லாட்டரி சீட்டை பெற முடிவு செய்தார். அது தன் வாழ்க்கையே மாற்றிவிடும் என்று அப்போது அவருக்கு தெரியவில்லை. லாட்டரி டிக்கெட் வாங்க தெரியாததால் சிறுமியின் தாத்தா அவருக்கு உதவியுள்ளார். ஒன்ராரியோ லாட்டரி மற்றும் கேமிங் கார்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து லொட்டோ 6 49 லாட்டரி வாங்கிவிட்டு சிறுமி வீட்டிற்கு சென்றுள்ளார். ஜூலியட் அந்த லாட்டரி டிக்கெட் குறித்து மறந்தே போய்விட்டார். கடந்த ஜனவரி 7 அன்று லாட்டரியில் தனது பக்கத்து வீட்டுக்காரர் பரிசு வென்றதை அறிந்ததும் தானும் ஒரு டிக்கெட்டை வாங்கியிருப்பது அப்போதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது. அந்த பெண் தனக்கு ஏதேனும் பரிசு கிடைத்துள்ளதா என்று பார்ப்பதற்காக அந்த லாட்டரியின் செயலியை திறந்துள்ளார். லாட்டரியில் அவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 290 கோடி கிடைத்துள்ளது. 290 கோடி சம்பாதித்து அவருக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி திகைத்து போய்விட்டார். ஜூலியட் தனது குடும்பத்தாரிடம் நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட பிறகு தலா 2 கோடி மதிப்பிலான 5 மெர்சிடிஸ் கார்களை உடனடியாக வாங்கியுள்ளார். கூடுதலாக அவர் ஒரு தனியார் ஜெட் விமானத்தை 100 கோடிக்கும் லண்டன் விழாவுக்கு 40 கோடியும் செலவிட்டுள்ளார். மேலும் புத்திசாலித்தனமாக இந்த பெண் தனது எதிர்காலத்திற்காக சுமார் 150 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார். டிக்டாக்டராக ஆசைப்படும் ஜூலியட் தன் தந்தையின் உதவியோடு அந்த பணத்தை நிர்வகித்து வருகிறார். முதல் லாட்டரியிலேயே 290 கோடி ரூபாய் சம்பாதித்த இந்த இளம்பெண்ணை பலரும் அதிர்ஷ்டசாலி என்று கூறி வருகின்றனர். நினச்சா அப்போது எல்என் வெங்கடேசன் வால்டர் தேவாரம் தான் இருந்தாங்க. அவன் ஊரில் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு தமிழர்கள் நினைக்கணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வேணால் நாங்கள் போடுவோம். நீங்கள் யாரும் வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்கக்கூடாது. கடைசி நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க. போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இல்லை வேலூரில் ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்களாம் திருச்சிக்கோ சேலத்துக்கோ போய் பக்கத்து ஊரில் போடுவாங்கன்னு நினச்சிட்டு போய் அசம்பிள் ஆகி நிற்கும் போது திருச்சிக்காரம்புரம் மெட்ராஸ்லாம் கோயம்புத்தூர்லாம் கன்னியாகுமரி இப்படி தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரு பயம். ஏன்னா சென்னை செங்கல்பட்டுலாம் எங்கே இருக்குனே தெரியாது அப்படின்ட்டு. அப்போ வந்து பொன்னேரியில் என்னை ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எம்ஏஎம் ஃபீல் முடிச்சுட்டு அங்கே வந்தோடனே அங்கே என்னை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அது கடலோரம், அங்கே மீனவ குப்பங்கள் பழவேற்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் 9 மார்டர் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு இப்போ ராக்கெட்டுடைய ஏவுதளம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவை நிறுவும் பொழுது ராக்கெட் ஏவுதளம் புதுசாக நிறுவும் போது அங்கே ஆந்திராவில் வந்து மீனவ குப்பங்கள் ஒரு 6 குப்பங்களை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு குப்பத்தோடு சேர்த்து போடுறாங்க. அந்த குப்பங்களில் யார் ஆந்திராவில் மீன் பிடிச்சவங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எங்கள் ஏரியாவில் எப்படி மீன் பிடிக்க முடியும், மிகப்பெரிய வார் நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் காயம், 11 பேர் இறந்துட்டாங்க வெட்டு குத்து. அப்பேற்பட்ட இடங்களில் ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் நான் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போய் தைரியமாக எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருக்கும் போயிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். அப்புறம் அதில் கிட்டத்தட்ட 30 பீஸ் கமிட்டி போட்டு கடலுக்குள்ளே போய்
இந்த பக்கிங்கம் கனால் இருப்பாங்க, அதில் போட்டில் போய் பெரிய பெரிய முட்டுக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலியெல்லாம் போடுறதுக்கு பெரிய பெரிய முட்டுக்கள் கல்லில் அதை ஓரமாக நட்டு ஒவ்வொருத்தரும் இந்த அரங்கக்குப்பத்துக்காரவங்க இதுலேருந்து இது வரைக்கும் மீன் பிடிங்க, கூடங்குப்பத்துக்காரவங்க இந்த பக்கம் பிடிங்க, மாதா கோயில் குப்பத்துக்காரவங்க அந்த பக்கம் பிடிச்சிக்கங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த பிரச்சனைகளை வந்து நான் ஆர்டிஓவோட சேர்ந்து பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதை செட்டில் பண்ணிட்டேன். ஆக முதல் கேஸே வந்து ரத்த களம் தான். ஆமாம், ரத்த களம் தான், மிகப்பெரிய களம். அந்த களம் வந்து எனக்கு சோதனையாக களம், போலீஸில் என்னை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பட்டதாரியாக இருந்து படித்து எம்ஏஎம் ஃபில் முடிச்சுட்டு வந்து, மற்றவங்களாம் பிஏ பிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருக்காங்க, நம்ம படிப்புக்கு தகுந்த அனுபவம் இருக்கிறதுனால. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிற பொழுதே அங்கே இருக்கிற 1000 பேர் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் செக்ரட்டரி ஆனேன். அதில் ஒரு 1000 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடணும், அவங்களுக்கு தேவையான விழாக்களை நடத்தணும், அவங்க கிளீனினஸ் வாட்டர் சப்ளை மில்க் சப்ளை அத்தனையும் அவங்களுக்கு ஒரு அவங்கள மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு வந்ததுனால இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு 36 மீனவர் குப்பங்கள், அதில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க பிடிப்பாங்க இருந்தாலும் அவங்கள நான் வந்து இயல்பாக அவங்கள கேரி அவுட் பண்ணிட்டேன். பண்ணி இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் செய்தித்தாள்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கை நான் வந்து ரொம்ப அமைக்கபிளாக முடிச்சு வச்சேன். அப்போவே நான் அறிமுகமாயிட்டேன் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர், அவர் இவ்வளோ பெரிய கலாட்டா நடந்த ஊரில் வந்து ராஜேந்திரன் அமைதிப்படுத்திட்டார் அப்படிங்கிற நல்ல பேர் வந்ததுனால அப்புறம் எங்கே போனாலும் எந்த கேஸ் வந்தாலும் ராஜேந்திரன் கொடுங்க ராஜேந்திரன் கொடுங்க அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் பேச ஆரம்பித்தாங்க. அதில் தான் நம்ம ஆரம்பம். அதுக்கப்புறம் கிடைத்த வழக்குகளையும் நம்ம பார்த்த கோணங்கள் வந்து ஆராய்ச்சி கடின உழைப்பு வெற்றி இதை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருந்ததுனால எனக்கு நிறைய வழக்குகளில் பேர் சொல்கிற மாதிரியும் செய்தித்தாள்களில் என்னுடைய பேர் வர்ற மாதிரியும் சூழ்நிலைகள் அமைஞ்சது. சார், இப்போது உங்களுடைய வழக்குகளில் குற்றவாளிகள் பெரும்பாலும் நெடுதூரத்தில் இருக்காங்க, அதாவது பல மாநிலங்களில், இன்னும் சொல்ல போனால் பக்கத்து நாடில், அப்படியெல்லாம் இருக்கிறப்ப அந்த குற்றவாளியை தேடி போகக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து அந்த காலத்தில் கிடையாது. 90களில் அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து கை கொடுக்கலை. எப்படி இருந்தது அந்த தேடுதல் வேட்டையெல்லாம் எப்படி இருந்தது சார்? அது இப்போ உள்ளூரில் இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்டர் எலிஃபண்ட் கேட்டு வர வரைக்கும் இங்கே உள்ளூர் குற்றவாளிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா இந்த எலிஃபண்ட் கேட்டில் கிட்டத்தட்ட 4500 வெளி மாநில நகை ஆச்சாரிகள் இருக்காங்க. 4500 பேர் நகை செய்கிற வித்வான்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பாம்பேயை சேர்ந்தவர்கள், கல்கத்தாவை சேர்ந்தவர்கள், டெல்லியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த நகை